ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஜஸ்ட் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உளுந்து வடையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் ஆயில் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஆயில் ஃபுட்ஸ் கிட்டேயே போகாதீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயிலோட சத்தும் உங்கள் உடம்புக்கு அவசியம் தான். சுத்தமான கடல்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அளவாக சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது. இந்த உளுந்து வடையில் என்னென்ன மாதிரி சத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மெக்னீஷியம், கால்சியம், ஃபாலிக் ஆசிட், பொட்டாசியம், இன்னும் இந்து கெமிஸ்ட்ரியில் வர பேராக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இந்த கண்டென்ட் எல்லாமே உடம்புக்கு தேவையான சத்துக்கள். இது எல்லாமே வந்து இந்த உளுந்து வடையில் இருக்குங்க. எஸ்பெஷலி விட்டமின் சியும் ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட்னே சொல்லலாம். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது உங்கள் முடிக்கு ரொம்பவுமே தேவை அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த உளுந்து வடை. கண்டிப்பாக நீங்கள் அதை சாப்பிடணும்னு தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா, ஐ மீன் நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டீங்க, நான் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உளுந்து வடையை சாப்பிட்லாம். ஏன்னா நான்வெஜில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் இந்த உளுந்து வடையில் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த உளுந்து வடைனா ரொம்ப பிடிக்கும், இந்த உளுந்து வடைக்கு சட்னி தொட்டு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.